காலை தியானத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த காலையிலே ஒரு சங்கீதத்தை நாம் தியானிப்போம். 121 சங்கீதம். இதிலிருந்து ஆண்டவர் இந்த காலை தியானத்திலே நம்மளோடு பேசுவாராக. சங்கீதம் 121 வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த மத வசனம் பார்த்திங்கன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அவர்தான் கர்த்தர். அந்த பர்வதத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். காலையிலே நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அதற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். நமக்கு ஒத்தாசை எங்கேருந்து வரணும் அப்படின்னா, பரலோகத்திலிருந்து வரணும், ஆண்டவரிடத்திலிருந்து வரணும். ஒத்தாசை என்று நாம் பார்க்கும்போது உதவி, நம்மளுக்கு உதவி எங்கேருந்து வரணும் அப்படின்னா, அது வந்து பரத்திலிருந்து வரணும். சில வேளைகளில் மனிதர்கள் நம்மளுக்கு உதவி செய்வாங்க, அல்லது செய்வேன் என்று சொல்வாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தர் அப்படி அல்ல. நம் கர்த்தர் அவர் வந்து ஒத்தாசை வரும் பர்வதம். அவருக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த ரெண்டாம் வசனம் பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஆண்டவர் வந்து ஒத்தாசை அனுப்புகிறார். அது நம்மளுக்கு கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கியம். ஏன்னா நம்மளுக்கு உதவி எங்கேருந்து வருது? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து, பரத்திலிருந்து நம்மளுக்கு வந்து ஒத்தாசை அனுப்புகிறார். அப்படி ஒத்தாசை அனுப்பி என்ன ஆசீர்வாதம் நம்மளுக்கு கொடுக்காரு அப்படின்னா, 3 வசனத்திலிருந்து 8 வசனம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நம்முடைய கால்கள் இடரும் போதெல்லாம் அவர் நம்மை பாதுகாக்கிறார், உறங்காமல் இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை என்று பார்க்கிறோம். அவர் நம்ம வந்து எப்பொழுதும் பாதுகாக்கிறார். எங்கே போனாலும் வந்தாலும் நம்ம கூடவே இருந்து நம்மை அனுதினமும் பாதுகாத்து வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். 5வது வசனம் பார்த்திங்கன்னா, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். நம்முடைய நம்மை காக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். அது மட்டும் இல்லை, வலது பக்கத்தில் நம்மளுக்கு வந்து அவர் நிழலாக இருக்கிறாராம். இப்போ நம்ம நின்னோம் அப்படின்னா நிழல் வந்து இருக்கும். ஒரு இடத்துல நிற்கும் அப்படின்னா அந்த நிழல் வந்து நம்மளுக்கு தெரியும். அதுபோல தான் நம்ம இருந்தோம் அப்படின்னா, நம்ம பக்கத்தில் அவர் வந்து வலது பக்கத்தில் நம்மளுக்கு வந்து நிழலாக இருப்பாராம். அப்படி இருந்தார் அப்படின்னா, நம்ம எங்கே போனாலும் அவர் வந்து கூடவே இருப்பார். அவர் வந்து வலது பக்கத்தில் நிழலாக இருப்பார். நம்ம நின்னோம் அப்படின்னா அவர் வந்து நம்மளுக்கு நிழலாக இருப்பார். 6வது வசனம், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகலில் எவ்வளோ உஷ்ணமான வெயில்னால் எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டாலும் ஆண்டவர் நம்மை வந்து பாதுகாப்பார். அது மட்டும் இல்லை, இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இரவில் என்ன காரியமானாலும் அது வந்து நம்ம வந்து அணுகாது. எல்லா கொள்ளை நோய்க்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவன். 7வது வசனம், கர்த்தர் உன்னை எல்லா திங்கிற்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். மேலே பார்த்தோம், நம்மளை வந்து எங்கே போனாலும் அவர் பாதுகாக்கிறார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அவர் உன் ஆத்மாவை காப்பார். சரீரத்தை மட்டும் காக்கக்கூடிய தேவன் அல்ல, நம்முடைய ஆத்மாவையும் அவர் வந்து காக்கிறார். எல்லா தீமைக்கும், எல்லா தீங்கான காரியத்துக்கும் நம்மளை வந்து விலக்கி அவர் வந்து பாதுகாப்பார். கடைசி வசனம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். நம்ம எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவர் நம்ம கூடவே இருந்து பாதுகாப்பார். இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். இந்த நாள் முதல் நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஆண்டவர் இந்த நாள் முதல் இந்த காலை வேளையிலே உங்களோடு பேசுகிறார். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல தேவன். ஹாலேலூயா. ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும், இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா,
நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ஒன்றா வசனம், எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்முடைய கண்களை அங்கே ஏறெடுத்து பார்த்தாதான் அங்கேருந்து ஒத்தாசி வரும். ஒத்தாசி வந்தால் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். எங்கேருந்து ஒத்தாசி வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒத்தாசை வரும். மனிதனுடைய ஒத்தாசை வந்து நம்ம நம்பிடக்கூடாது ஒருபோதும். ஏன்னா ஒரு நாள் உதவி செய்வாங்க, அடுத்த நாள் உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்முடைய தகப்பன் தேவன் வந்து அப்படி இல்லை. நம்ம எப்போ நம்ம கூப்பிட்டாலும் அவர் நம்மளுக்கு ஒத்தாசை அனுப்புவார். நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய கண்களை வந்து ஏறெடுத்து பார்க்கணும். எனக்கு ஒத்தாசை வர பகவதற்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். நாம் அவரிடத்தில் ஜபிக்கணும், அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் எந்த காரியமானாலும். அப்படி நம்ம கண்களை ஏறெடுத்து அந்த பரத்துக்கு நேராக பார்க்கும்போது அங்கேருந்து நம்மளுக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் வந்து நம்மளுக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். ஆகையினால இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய காலையெல்லாம் தள்ளாடோட்டாமல் ஆண்டவர் பாதுகாக்கணும், உறங்காமல் இருந்து பாதுகாக்கணும். வலது பக்கத்தில் நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு நிழலாக இருக்கணும். பகலில் வெயில் இரவில் நிலவு எதுவும் நம்மளை சேதப்படுத்தக்கூடாது. எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கணும். போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் பாதுகாக்கணும். எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு தரணும். அப்படின்னா நம்ம இந்த ஒத்தாசை வரும் பகவந்தங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை நம்ம வந்து அணிதினம் ஏறெடுத்து பார்க்கணும். அப்படி ஏறெடுத்து பார்க்கும்போது அங்கேருந்து பரத்திலிருந்து நம்மளுக்கு ஆண்டவர் வந்து ஒத்தாசை அனுப்பி நம்மளை அணிதினமும் பாதுகாத்து வழி நடத்துவார். அந்த ஆகையினால் இந்த காலை வேளையிலே நம்ம தீர்மானத்தோடு நம்ம வந்து எங்கே ஏறெடுத்து பார்க்கணும் அப்படின்னா பரத்துக்கு நேராக ஆண்டவர் இடத்துல, அதாவது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை வந்து ஏறெடுத்து பார்க்கணும். நம்ம கண்களை வந்து ஒருபோது மனுஷனை ஏறெடுத்து பார்த்துடக்கூடாது. ஏன்னா ஒரு நாள் உதவி செய்வாங்க, அடுத்த நாள் செய்ய மாட்டாங்க. இல்லைன்னா உதவி தாமதமாகலாம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இல்லை. நம்ம கேட்ட உடனே நம்ம ஏறெடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து உதவி செய்வார். ஆகையினால் இந்த காலை வேளையிலே நாம் தினந்தோறும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். அங்கேருந்து ஆண்டவர் நம்மளுக்கு ஒத்தாசை அனுப்பி நாம் வாசித்த இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வந்து தரதுக்கு போதுமானவர். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.